வணக்கம். இட்லி எப்படி சாஃப்டாக அரைக்கிறதுங்கிறது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 4 அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 6 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 அளவுக்கு உளுந்து எடுத்து இதை வந்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். கூடவே 1 அளவுக்கு அவலும் எடுத்து இங்கே ஊற வச்சுருக்கேன். எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். நான் இப்போ வந்து கிரைண்டரில் உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் உளுந்து மட்டும் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி தெளித்து தெளித்து 1-20 நிமிஷத்துக்கு அரைக்கலாம். நல்லா பொங்க பொங்க அரைக்கணும். பாருங்க, உளுந்து நல்லா அரைச்சிருக்கு. நம்ம வந்து தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து இன்னும் 1-5 நிமிஷம் அரைச்சோன்னா நம்ம உளுந்து ரெடி ஆகிடும். நல்லா பொங்க பொங்க வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம உளுந்து நல்லா பொங்க பொங்க அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்டர்லேருந்து உளுந்து மாவு எடுத்துருவோம். நான் வந்து உளுந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். உளுந்து எடுத்து போடும்போது எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்து போடுங்க. அப்போ தான் நம்ம மாவு அரைச்சி போடும்போது மாவு பொங்குனாலும் வெளியில் வராது. இந்த பாத்திரம் நான் வந்து வால்மார்ட்டில் வாங்கினேன் தேங்க்ஸ் கிவிங் அப்போஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வந்து அந்த கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு இட்லி அரைக்கும்போது இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உளுந்து வந்து நீங்கள் இப்படி எடுத்து நீங்கள் போடும்போது அது வந்து பந்து மாதிரி விழணும். அப்போ தான் அது வந்து இட்லிக்கு வந்து சரியான கன்சிஸ்டன்சி வந்து இது தான். ஸோ உங்களுக்கு வந்து எடுத்து இப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது வந்து பந்து மாதிரி விழுந்ததுன்னா அது வந்து இட்லி வந்து நமக்கு நல்லா சாஃப்டாகவும் வரும். உளுந்தோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்து இது இப்போ நான் வந்து உளுந்தை ஃபுல்லாக வலிச்செடுத்து அவல் போட்டிருக்கேன். அவலும் நல்ல மையம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை போடலாம். பாருங்கள், நல்லா அவல் வந்து நல்ல மையம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அரிசியும் வெந்தயமும் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அவல் எடுத்துகிட்டு உளுந்தோடு சேர்த்துட்டு நான் வந்து அரிசி போட்டிருக்கேன். அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியும் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியாக தான் நான் தெளித்து தெளித்து அரைக்க போகிறேன். உளுந்து வந்து நம்ம 1-20 நிமிஷம் அரைச்சோம். அவல் வந்து 1-5 நிமிஷம் ஆச்சு. அரிசியும் வந்து 1-20 நிமிஷத்தில் அரைஞ்சிடும். மொத்தமாகவே நம்ம மாவு அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகும். இப்போ இதை வந்து நல்ல மையாக அரைச்செடுத்துருவோம். பாருங்கள், மாவு நல்லா அரைச்சாச்சு. அரிசி வந்து நல்ல மையாக அரைச்சாச்சு. இப்போ நான் இதோட உளுந்தையும் அவலையும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்து மாவை வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சுருவேன். உங்களோட பகுதி வந்து ரொம்ப குளிர் சாதன பகுதி, இப்போ ரொம்ப குளிர் இருக்கும், உங்களுக்கு வந்து மாவு புளிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவனில் அதை மாவை வச்சுட்டு லைட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சூடில் வந்து உங்களுக்கு மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். ஒரு குறைந்தது 6 மணிலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கிடும். நம்ம வந்து மாவு பொங்க வச்சுட்டு இட்லி எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என் மாவு நல்லா பொங்கிருச்சு. நான் இப்போ வந்து இட்லி ஊற்றிருக்கேன். இந்த இட்லி தட்டில் வந்து நல்லெண்ணெயை லைட்டாக தடவிட்டு நான் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிருக்கேன். இந்த இட்லி சாஃப்டாக வருது, வராமல் ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது இட்லி மாவு நம்ம கிரைண்டரில் ரொம்ப நேரம் அரைச்சோன்னா கிரைண்டர் சூடாகிறதுனால மாவு இட்லி வந்து ஹார்டாகிடுது. இல்லை கிரைண்டர்லேயே நம்ம இட்லி மாவை விட்டுட்டோம், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இட்லி ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. நானும் வந்து நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறப்பறம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த அவல் சேர்த்தா இட்லி சாஃப்டாக வரும் அப்படிங்கிறது வந்து என்னோடய அண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் ட்ரை பண்ணேன், நல்ல சாஃப்டாக வருது. என் குழந்தையும் வந்து 6 மாதத்துலேருந்து இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நல்லா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இட்லி மாவு அரைக்கும்போது வீட்டில் குழந்தைங்கள் இருக்குன்னா என்னோடய சின்ன சஜஷன் என்னென்னா, நீங்கள் இட்லி மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சுட்டு மீதியை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் மாவு எடுத்து வெளியில் வச்சு பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு தினசரி இட்லி தேவைப்படும். அப்போ வந்து நம்ம தினமும் கிரைண்டரை போட்டு அரைச்சிட்ருக்க முடியாது. அதுக்காக மாவை நீங்கள் மொத்தமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து அந்த 4-5 கரண்டியோ இல்லை 10 கரண்டி மாவையோ எடுத்து வெளியில் வச்சு பொங்க வச்சுட்டு அதை மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி மாவை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை தினசரி அரைக்க முடியும்னாலும் அதுவும் ரொம்ப நல்லது. நான் இப்போ வந்து இட்லி மூடி வச்சுட்டு நான் வெந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், நம்ம இட்லி வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறது தெரியும். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் இட்லி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.